സ്വാസം എമ്പാകും എന്തേസം തൈപാസം ആരാദോ സന്തോഷം പുതുദേശം പുതുവാകും എന്തേസം Career round of applause for Avinesh Avarna. Thank you, Avinesh. Well done, well done. Iniya malai vanakkam. Malai vanakkam kyanne aibhavan thamai. Right. Oru maatram paadale patri pesum podu. Oru maatram enbadu oru change. Engalukku thevaippadugirathu. Andha change enna endruvadhu indha paadal miga thelivaga solugirathu. Oru 1994 aam aandu kaala pagudhil நான் பாடசாலை மாணவனாக இருக்கிற ஒரு காலப்பகுதியில் ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல் எல்லோர் மத்தியிலும் மிகவும் பிரபலியமான ஒரு பாடலாக இருந்தது. அந்த நேரம் தனியார் தொலைக்காட்சிகள் இருக்கவில்லை. எங்களுக்கு இருந்ததெல்லாம் வந்து அரச தொலைக்காட்சிகளும் அரச வானொலிகளும் மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த காலப்பகுதியில் ஒரு பாடல் வந்து மிகவும் பிரபலியமாகிறது. எனக்கு இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு நினைவு வந்தது அந்த பாடல் தான். அதாவது, வெள்ளிச்சிறகடிக்கும் வெண்புறாவே, நீ இன்னும் வரவில்லையோ வெண்புறாவே என்கிற ஒரு பாடல் எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். அந்த காலத்தில் பாடசாலை செல்கின்ற மாணவர்களாக இருக்கிற காலப்பகுதியில் அந்த பாடல் உங்களுக்கு கேட்டிருக்கும். அந்த பாடலில் ஒரு சமாதானத்திற்கான ஏக்கம் இருப்பதை நாங்கள் அந்த நாட்களிலே உணர்ந்தோம். அது 1994 ஆண்டு காலப்பகுதியில் அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிற காலப்பகுதியில் வந்த ஒரு பாடல். 30 வருடங்களுக்கு பின்பதாக அதே போன்றது ஒரு பாடல் வடக்கில் இருந்து எம்முடைய இளைஞர்கள் மத்தியிலிருந்து அதே மாதிரியான ஒரு பாடல் வருகிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த பாடலும் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. ஒற்றுமை என்பதை, ஒற்றுமை எனும் நற்றுணை செய்வோம், மாற்றமே நீ வந்திடு என்பதாக இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது. 30 வருடங்கள் இன்னும் அந்த ஒற்றுமையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்னும் அது இல்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது.
எது எங்களிடம் இல்லையோ அதைத்தானே நாங்கள் கேட்கிறோம். எது எங்களிடம் தேவைப்படுகிறதோ, எது எங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த பாடலும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. இந்த ஒற்றுமை என்னவாக இருக்கலாம்? இந்த ஒற்றுமை என்பது நான் நீங்களாகவோ நீங்கள் நானாகவோ இருப்பதல்ல ஒற்றுமை. நான் நானாக இருப்பதும் நீங்கள் நீங்களாக இருப்பதும் தான் அந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை தான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கடந்த வாரத்திலே ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு இந்திய எழுத்தாளர் எழுதிய ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையிலே அது இந்தியாவினுடைய வடக்கு பகுதிகளில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அந்த பாடல் மன்னிக்கவும் அந்த சிறுகதை வந்து பேசுகிறது. அந்த சிறுகதையிலே ஒரு வரி இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கின்ற வரியிலேயே இறந்து போனவர்கள் 100,000 தமிழர்கள், 100,000 முஸ்லிம்கள் என்று சொல்லாதீர்கள். இறந்து போனவர்கள் அத்தனை பேரும் மனிதர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறது. அதுதான் அந்த வரிகள் எனக்கு இந்த இடத்திலே மிகவும் நெருக்கமாக இருந்தது இதை பார்க்கும்போது. ஏனென்றால் நாம் எல்லோரும் மனிதர்கள், நாங்கள் எங்களுக்கான அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் வலியுறுத்தி நிற்கிறது. நன்றி.